அஸ்ஸலாமலைக்கும் வரமத்துல்லா வரகாத்து. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த நாலேஜ் அகாடமி என்ற பெயரில் நாங்கள் ஒரு கல்வி நிறுவனத்தை சட்ட ரீதியாக பதிவு செய்து நடத்தி வருகிறோம். இந்த கல்வி நிறுவனத்தில் நாங்கள் மாணவர்களுடைய கல்வியை மேன்மைப்படுத்தணும் என்றதை இலக்காக வச்சு தான் இதை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த வகையில் முஸ்லீம் சமூகத்தில் மாணவ மாணவிகள் மத்தியில் கல்வியில் ஒரு முன்னேற்றம் ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் சில அடிப்படையான ஏற்பாடுகளை செஞ்சுருக்கிறோம். பகுதி நேர வகுப்புகள் ஆரம்பித்து அது ஒரு வியாபார நோக்கம் அல்லாத நிலையிலும் அதே நேரத்தில் ஃபீஸ் எடுக்கக்கூடிய அறவிடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒரு வகுப்பை நாங்கள் நடத்துகிறோம். வியாபார நோக்கம் இல்லை, இதன் ஊடாக நாங்கள் கல்வியில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், இந்த சமூகத்தில் இருக்கிற கல்வி மான்கள் மார்க்கப்பட்டுள்ள கல்வி மான்களாக மாறணும், ஒவ்வொரு துறையிலும் ப்ரொஃபஷனல்ஸ் உருவாகணும், அவங்க அல்லாவின் பாதையில் மக்களை தாவாவை நோக்கி அழைக்கணும், அல்லாட மார்க்கத்தை நோக்கி அழைக்கக்கூடிய கல்வி மான்கள் உருவாக்கணும் என்ற ஒரு பாரிய சிந்தனையோட ஒரு கல்வி நிறுவனத்தை நாங்கள் உருவாக்கி செயல்படுத்தி வருகிறோம். அது ஒரு தரப்புல போகுது. இன்னொரு சைட்ல இந்த கல்வி நிறுவனம் ஊடாக அழைப்பு பணியை மேற்கொள்ளணும், அல்லாட மார்க்கத்தை நோக்கி மக்கள் அழைக்கணும், அல்லாவுடைய இந்த ஏகத்துவ செய்தியை இலங்கை வாழ் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், அதற்கான உழைப்புகளை நாங்கள் செய்யணும், அல்லாட மார்க்கத்தை மற்றவர்கள் விளங்கி இஸ்லாத்தை நோக்கி மக்கள் வரக்கூடிய இஸ்லாத்தினுடைய செய்திகளை விளங்கக்கூடிய அந்த வாசல்களை வந்து நாங்கள் திறந்து விடணும் என்பதற்காகவும் இந்த கல்வி நிறுவனத்தை நாங்கள் நடத்தி வர்றோம். அந்த வகையில் முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு இஸ்லாத்தின் செய்திகளை கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக நாங்கள் சிங்கள மொழியில் ஒரு தர்ஜுமாவை வெளியிடுறதுக்கான முயற்சியில் இருக்கிறோம். அதுக்கான இந்த பிரிண்டிங்குரிய ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சு அது தற்போது பிரிண்டிங் நடந்து கொண்டிருக்குது. அதுக்கு நாங்கள் தேவையான முற்பணத்தை செலுத்திட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் ரூபாய் ப்ரொஜெக்டில் 18 லட்சம் ரூபா கொடுத்துட்டோம். மீதம் ஒரு 12 லட்சம் ரூபா பாக்கி இருக்குது. அது இன்னொரு 1 மாதம் 1.5 மாதத்தில் அந்த பேலன்ஸ் பேமெண்ட்டை கொடுத்துடணும். அதை வச்சு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு இஸ்லாத்துடைய செய்தியை கொண்டு போய் சேர்க்குற மாதிரி தர்ஜுமாக்களை கொண்டு போய் சேர்க்கறது. நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் பிஎம்ஐசிஹெச்சில் ஒரு துண்டு பிரசுரம் வெளியிட்டோம், அது குருவான் ஒரு வாழும் அற்புதம் என்ற ஒரு துண்டு பிரசுரம். அந்த துண்டு பிரசுரத்தை பெற்று சென்ற ஒரு சிங்கள சகோதரர் கிட்டத்தட்ட இது நாங்கள் 10ஆம் மாதம் செஞ்சது. இன்று வரைக்கும் சிங்களத்தில் ஒரு தர்ஜுமா தாங்க, சிங்களத்தில் எனக்கு ஒரு தர்ஜுமா வேணும், உங்களோட குருவானோட செய்திகளை படிக்க ஆசையா இருக்குது, எனக்கு தந்துருங்கன்னு இன்று வரைக்கும் கண்டினியூவா மெசேஜ் போட்டுக்கொண்டிருக்கிறார். அவருக்கு ஒரு தர்ஜுமா கையில் கொண்டு போயிட்டு சேர்க்கறதுக்கு வக்கற்ற நிலையில நாங்கள் இருக்கிறோம். அவர் ரொம்ப மனசுக்கு வேதனையாகவும் இருக்குது. ஆனால் இப்படி கேட்கும் பொழுது கூட எங்களுக்கு ஒன்று கொடுக்க முடியாமல் இருக்குது. அவர் சிங்களத்தில் கேட்குறாரு, சரியானதை கேட்குறாரு, நிறைய கிடக்குது. கிட்டத்தட்ட சிங்கள மொழியிலே 8-9 தர்ஜுமா வந்திருக்குது. கொள்கை ரீதியான குழப்பங்களோடு நிறைஞ்சிருக்குது. அப்போ அதை கொடுக்க முடியாது. அப்போ நாங்கள் அதுக்காகத்தான் முயற்சி செஞ்சு எப்படியாவது நம்ம கொள்கை அடிப்படையிலான சரியான விளக்கத்தோட ஒரு தர்ஜுமா போகணும் என்ற அந்த முயற்சிகள். முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் அழைச்சி இஸ்லாம் ஒரு அறிமுகம் என்ற பெயரில் அல்லது பொது தலைப்புகளை போட்டு கேள்வி பதில் நேரடியாக களத்தில் இருந்து இந்த சமூக ஊடகத்தில் இந்த தாவாக்கள் பெரிய அளவில் தாக்கம் செலுத்தாது. மக்கள் மத்தியில் நேரடியாக களத்திலிருந்து பேசுறது மட்டும்தான் பெரிய அளவில் தாக்கம் செலுத்தும். அந்த வகையில் கேள்வி பதில், நீங்கள் கேள்வி கேளுங்க, இஸ்லாம் தரப்பிலிருந்து நாங்கள் பதில் சொல்கிறோம், நீங்கள் எங்களோட சமூகத்தில் தவறுகள் இருந்தால் சுட்டி காட்டுங்க, அதை நாங்கள் திருத்திக் கொள்கிறோம், நீங்கள் சிலதுகள் தவறாக புரிஞ்சிருந்தால் அதை நீங்கள் திருத்திக்கோங்க, நீங்கள் விளங்கிக்கோங்க, இதுதான் சரியான கண்ணோட்டம் என்று ஒரு இஸ்லாம் ஒரு அறிமுகம் என்ற பொது தலைப்புலையும் விசேடமான தலைப்புகளையும் பல பகுதிகளில் கேள்வி பதில் நிகழ்த்தி மும்மொழிகள்லையும் சிங்களத்திலையோ தமிழ்லையோ ஆங்கிலத்திலையோ நீங்கள் கேட்டால் அதுக்கு நாங்கள் பதிலளிப்போம் என்று ஒரு நிகழ்ச்சி நடத்தி வர்றோம். இதுவும் முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு இந்த மார்க்கத்துடைய செய்தி கொண்டு போய் சேர்க்கணும் என்று. அடுத்ததாக துண்டு பிரசுரங்கள், இஸ்லாத்தை உண்மைப்படுத்தக்கூடிய விதத்தில் கருப்பொருளில் இஸ்லாத்தின் அடிப்படையை உள்ளடக்கி துண்டு பிரசுரங்களை தயாரித்து பல பகுதிகளில் நாங்கள் வெளியிட்டு வர்றோம். இந்த பிஎம்ஐசிஏ புத்தக கண்காட்சியில் நாங்கள் வெளியிட்டோம். கிட்டத்தட்ட 8000 துண்டு பிரசுரங்கள் வெளியிட்டோம், சிங்கள மொழியிலையும் தமிழ் மொழியிலையும். தமிழில் ஒரு 1000 அளவுக்கு போயிருக்கிறான், சிங்கள மொழியில கிட்டத்தட்ட ஒரு 7000 நோட்டீஸுகள் போற அளவுக்கு. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 7000 குடும்பங்களுக்கு இந்த மெசேஜ் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு அவங்க வாசிச்சாங்கண்டா, மெசேஜ் போய் வாசிக்கிற மக்கள் தான் அங்கே வருவாங்க, சேர்க்கிற அளவுக்கு அந்த துண்டு பிரசுர விநியோகம். இதே போன்று இன்னும் வந்து முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் எங்களை தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது நேரடியாக சந்திச்சோ கலந்துரையாடலோ அல்லது வந்து விவாதங்களோ எது செஞ்சாலும் அதுக்கு வந்து நாங்கள் தயாரான நிலையில் அவங்களோட அறைக்கூவல்களுக்கு பதில் கொடுக்கக்கூடிய நிலையில் நாங்கள் செயல்பட்டு வர்றோம். இப்போ இந்திக தொட்டவத்தை போன்ற சகோதரர்கள் அல்லாவின் தூதரை இழிவுபடுத்தி பேசின நேரத்தில் நாங்கள் விவாதத்தை இப்போ ஏற்றுக்கொண்டோம். ஆனால் அவருக்கு சட்ட பிரச்சனை ஆகினதுனால அந்த விவாதத்துக்கு
கலந்து கொள்ள முடியாம அவன் விவாதத்துக்கு பின்வாங்குறாள் இல்ல இந்திக தோட்டவத்தை என்பவள் விவாதத்துக்கு பின்வாங்குற ஒரு நபர் இல்ல அவன் பேசுவான் அவன் கெட்டிக்காரன் தான் ஆனா அந்த சட்ட பிரச்சனை என்ன மாதிரி போயிட்டு வழக்கு போடுறதுனால திரும்ப அவருக்கு ஏதோ மெட்ரோ பேச இல்லாம சட்ட பிரச்சனையா சிக்கல் ஆகிடும் விவாதம் நடக்காம ஆயிருச்சு இந்த மாதிரி விவாத அறைக்குள் வந்தாலும் இந்த சமூகம் சார்பாக நம்முடைய உயிரையும் பணியம் வைத்து நாங்கள் வந்து எதிர்கொள்வதற்கு தயாரா இருக்கிறோம் இந்த மாதிரி பணிகளை நம்ம ஜமாத் சார்பாகவும் செய்கிறோம் இந்த அகாடமி சார்பாகவும் செய்கிறோம் அதே போன்று முஸ்லிம் சகோதரர்களுக்கு இஸ்லாத்துல உண்மையான செய்திகளை கொண்டு போற விதத்துல உதாரணமா சொல்றதா இருந்தா சில தர்பியா நிகழ்ச்சிகள் நடத்துவோம் ஜனாசா வந்து குளிப்பாட்டுறது எப்படி என்றது நம்ம சகோதரர்களுக்கு கொஞ்சம் பிராக்டிஸ் இல்லாம இருக்குது ஒரு ஜனாசா ஒன்று நடந்துச்சுன்னா உடனே போன் பண்ணுவாங்க யாரும் இல்லையா குளிப்பாட்டுறதுக்கு ஆள் இல்லையா தந்தை குடும்பத்துல தன்னே தானே முன் வந்து ஒரு தன்னுடைய தந்தையோ அல்லது தாயோ குளிப்பாட்டி கஃபான் செய்யறதுக்கு தொழுவிச்சு அடக்கிறதுக்கு தெரியாத ஒரு சூழ்நிலையில இந்த சமூகம் இருக்கிறாங்க அப்ப இந்த மாதிரி அடிப்படையான சில வேலைகளை மக்களுக்கு பிராக்டிஸ் கொடுக்கிறோம் தொழுகை பயிற்சி நம்முடைய சகோதரர்களுடைய தொழுகையை பார்த்தா பத்து பேர் பத்து விதமா தொழுகிறாங்க அவங்க அவங்களுக்கு விரும்பின தோற்றத்துல தொழுகிறாங்க அப்ப இந்த தொழுக முறைகளை தான் நீங்க சரியா அமைச்சுக்கொள்ளணும் தொழுகைகள் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய நபிவழி அடிப்படையில் தான் இருக்கணும் என்பதற்கான தொழுகை பயிற்சிகள் கேள்வி பதில் நிகழ்ச்சிகள் மார்க்கம் சம்பந்தப்பட்ட கேள்விகளை கேளுங்க நாங்க உங்களுக்கு பதில் அளிக்கிறோம் இப்ப இந்த நபிவழி அடிப்படையில் ஜும்மால கூட பெண்களுக்கு கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் ஏண்டா நம்ம பள்ளிவாசல்கள் இடம் கொடுக்க மாட்டாங்க பெண்களும் நீங்க கலந்து கொள்ளலாம் ஜும்மால பங்கு பெற அவளும் மார்க்கத்துல ஈடுபாடு உங்களை விட அவளுக்கு தக்குவா இருக்கும் சில வேலை ஆனா ஈடுபாடு காட்டாம இருப்பா அவளுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கும் அப்ப அந்த வாய்ப்பு கொடுத்தா அவங்களோட ஈமானையும் அவங்களை நிலைநிறுத்தக்கூடிய விதத்துல அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் வழங்கக்கூடிய விதத்துலதான் இந்த பெண்களுக்கும் வந்து ஜும்மாக்களுக்கும் நாங்க அனுமதி கொடுக்கிறோம் ரசூலுல்லாஹ் கொடுத்த அனுமதியை நாங்களும் கொடுத்து வச்சிருக்கிறோம் இந்த மாதிரி நபிவழி அடிப்படையிலான ஜும்மாக்கள் அதே மாதிரி பயான்கள் தேவையான தலைப்புகள்ல தேவையான நேரத்துல பயான்கள் கொடுக்கிறோம் சமூகத்தை ஒரு சர்ச்சை எழுப்பினா அந்த சர்ச்சைக்கு மார்க்க ரீதியான தீர்வு என்னன்றத நாங்க எடுத்து சொல்றோம் இது போன்ற முஸ்லிம் சகோதரர்களுக்கும் நாங்க பணிகளை செய்யறோம் இன்னும் சமூகம் சார்ந்த பணிகள் செய்யறோம் ஏழை மக்களுக்கு உதவி செய்யறோம் கல்வி ஊக்கு தொகைகளை கொடுக்கிறோம் பாடசாலை உபகரணங்களை விநியோகம் செய்யறோம் இது போன்ற பல சமூக பணிகளை செய்யறோம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நாங்க செய்யறதுக்கு காரணம் இந்த மார்க்கத்துடைய உண்மையை நிலைநிறுத்துவதுதான் காரணம் இந்த மார்க்கம் நிலைநிறுத்தப்பட வேண்டும் இந்த மார்க்கம் மேலோங்க வேண்டும் இதுதான் சத்தியம் என்பதை அனைத்து மனிதர்களும் விளங்க வேண்டும் முஸ்லிம் அல்லாதவனும் விளங்கணும் பாரம்பரியத்துல சடங்கு சம்பிரதாயங்களை கடைபிடிக்கிற முஸ்லிம் சமூகமும் விளங்கணும் என்றதுக்காகத்தான் இந்த பல முயற்சிகளை நாங்க செஞ்சு வர்றோம் ஆனா இந்த பணிகளை செய்யறதுக்கு நமக்கு வந்து பொருளாதார ரீதியான உதவிகள் தேவைப்படும் நாங்க சில சகோதரர்கள் நமக்கு தொடர்ச்சியா உதவி செய்யறாங்க அவங்க கூட அவங்கள நாங்க கஷ்டப்படுத்துறோமோ எங்களுக்கு மனசுகள்லாம் உறுத்தல் வர்றது உண்டு ஆனா நம்மள ஒன்றும் பண்ண முடியாத சூழ்நிலை நம்மள நாடின நம்மளுக்கு தெரிஞ்சவங்களை தான் நாடலாம் என்ற வகையில் அந்த சகோதரர்கள் கிட்ட நாங்க திரும்ப திரும்ப தொடர்பு கொண்டு இந்த மாதிரி பணி செய்யறோம் உதவி செய்யுங்க நீங்க தார இந்த உதவிய நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக பயன்படுத்துறது அல்ல இது பொது பணிகளுக்காக பயன்படுத்துறது என்றாலும் அது மக்களுக்காக சேவை செய்யறதுக்காக இந்த நிதிகள் திரட்டப்படுகிறது அல்லாஹ்வை அஞ்சு நிதிகளுக்கான எல்லா கணக்கு வழக்குகள் எல்லாம் வச்சிருக்கிறோம் எனவே யாரெல்லாம் இந்த பணிகள்ல எங்களோட தொடர்பு கொள்ள விரும்புறீங்களோ பொருளாதாரத்துல தாராளமா அள்ளி வழங்குங்க இது உங்களுடைய பொருளாதாரத்தை நாங்க கேட்கல அல்லாஹ் உங்களுக்கு தந்த பொருளாதாரத்தை எங்களுக்கு அல்லாஹ் மார்க்கத்துக்கு தருமாறு கேட்கிறோம் என்ற வகையில நீங்க அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்ற அந்த மனசுல பொருளாதாரத்தை உங்களோட ஜக்காத்துகளை சதக்காக்களை நன்கொடைகளை சந்தாக்களாக எந்த ஒரு வடிவத்துல நீங்க எப்படி தந்தாலும் எதுக்கு தர்றீங்களோ அதுக்கு பயன்படுத்தப்படுற மாதிரி இந்த பொருளாதாரத்தை நாங்க பயன்படுத்துவோம் அதனூடாக நீங்களும் மறுமையில் வெற்றி பெறலாம் இந்த கூட்டு பணி தொடர்ச்சியாக செய்வதனூடாக நாங்களும் மறுமையில வெற்றி பெறணும் மெயின் நோக்கம் எங்களுக்கு நாங்க இந்த ஃபீல்ட் ஒர்க் பண்ணணும் அல்லாஹ் கிட்ட பாயிண்ட்ஸ் எடுக்கணும் சொர்க்கத்துல தரஜாக்களை கூட்டிக் கொள்ளணும் இதுதான் எங்க டார்கெட் நாங்க மட்டும் சொர்க்கம் போகணுமெண்டா அஞ்சு நேரம் தொழுது கொள்கையை கடைபிடிச்சு வீட்டுக்குள்ள அடங்கி கிடக்கலாம் எங்களுக்கு சொர்க்கத்துக்கும் போகணும் சொர்க்கத்துல டாப் ரேஞ்ச் அடையணும் என்றதுக்காகத்தான் இந்த உழைப்பு இல்லாட்டி எல்லாரும் நீங்க உங்களோட வேலையை பார்ப்பீங்க நாங்க மட்டும் இதுக்குள்ளே அடைஞ்சு கிடக்குறோம் எதுக்கு அடைஞ்சு கிடக்குறோம் மறுமையில உங்களை விட தரஞ்சால நாங்க இருக்கணும்னு நினைக்கிறோம் நீங்களும் நினைச்சா நீங்களும் வரலாம் அபுபக்கர் ரலியல்லாஹு இப்படி தர்மத்தையும் கொடுத்து களப்பணிகளையும் நின்றாரோ அந்த மாதிரி செய்யலாம் சில பேர் இருக்கிறாங்க சதக்காவும் பண்ணுவாங்க களத்திலையும் நிப்பாங்க அவங்களுக்கு டபுள் கிரேட் கிடைச்சிடும் ஏன்னா சதக்காவும் வேற பண்றாங்க களத்துல நின்று ஃபீல்ட் ஒர்க் பண்றாங்க அந்த மாதிரி ஃபீல்ட் ஒர்க் பண்ணா டபுள் தரஞ்சா இந்த மாதிரி தரஜாக்கள் அடைஞ்சி சொர்க்கத்துல ஒரு உயர்ந்த அந்தஸ்துக்கு போறதுக்காகத்தான் இந்த பணிகளை செய்யறோம் இதுல உள்நோக்கம் அரசியல் மக்கள் மத்தியில பிரபல்யமாகணும் என்ற எந்த ஒரு நோக்கமும் துளியளவும் கிடையாது அதை எதிர்பார்த்து செய்யக்கூடிய பணியும் இல்லை இது ஏன்னா இது சவாலும் போலீஸ் கேஸும் சிஐடி கேஸும் டிஐடி கேஸும் நிறைந்த ஒரு பணி
அது எல்லாத்தையும் நாங்க சமாளிச்சிட்டு போறோம் என்று சொன்னா இது அல்லாஹ்வுடைய திருப்திய நாடி செய்யற பணி மாத்திரம்தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுடைய பொருளாதாரத்துல பரக்கத் செய்வான். அல்லாஹ்வுடைய பாதையில அள்ளி வீசுங்க, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பல மடங்கு திருப்பி தருவான் என்று வாக்களிக்கிறான். நாம் அனைவரும் சேர்ந்து கூட்டாக நீங்களும் இப்படி ஒத்துழைக்கும் போது இந்த கூட்டு பணியில செய்யக்கூடிய ஈடுபடக்கூடிய சகோதரர்களுக்கு லேசானதாக இருக்கும். பயணம் வந்து வேகமாகும். பயணம் வேகமானால் இலக்கு அடைவது ரொம்ப லேசாக போகும் என்ற ஒரு அடிப்படையில தான் இந்த தொடர்பை வச்சு நாங்கள் ஒவ்வொருவரும் ஒருவருக்கு உதவி செய்து கொள்வோம் என்ற அடிப்படையில இந்த கோரிக்கையை முன்வைத்துக் கொள்கிறோம். எனவே உங்களுடைய தான தர்மங்களை அள்ளி வழங்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிர தவானா.